ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய கை நடுக்கத்தை எப்படி போக்குறது, கை விரல்கள் அப்புறம் கைகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய உடற்பயிற்சிகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நடுங்கக்கூடிய விரல்களால் எதையுமே சரியாக பிடிக்க முடியாமல் இருக்கிறது, மணிக்கட்டு பகுதியில் வலி ஏற்படுறது, இந்த பிரச்சனைகள் எல்லாமே வயசானவங்களுக்கு வரலாம். மணிக்கணக்கில் கம்ப்யூட்டரே கதின்னு கிடக்கக்கூடிய சின்ன வயசு பசங்களுக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. இப்போ மாணவ மாணவிகள் எல்லாமே அதிக அளவில் இதனால் பாதிக்கப்பட்டு வராங்க. பேனாவை பிடிச்சி எழுதும் போது விரல்களுக்கு அதிக அழுத்தம் கொடுக்கறதால இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதாகவும் சொல்றாங்க. ஆரம்பத்திலேயே கவனிக்காம விட்டா தசைநார்கள்ல பாதிப்பு, நரம்பு பிரச்சனைகள், விரல்கள்ல வலு குறைஞ்சு போறது, சோர்வுன்னு பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து மீண்டு வர சில பயிற்சிகளை நாம விரல்களுக்கு கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அந்த பயிற்சிகள் என்னன்றதை பத்தி நாம இப்போ டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கிரிப் ஸ்ட்ரென்தனிங் பயிற்சி. ஒரு பந்தை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நாலு விரல்களாலையும் உள்நோக்கி பந்தை பிடிச்சு அழுத்தணும். சில வினாடிகள் அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா விரல்களை ரிலாக்ஸ் ஆக்கிடணும். ஒரு பொருளை கையால் பற்றி பிடிச்சிக்கும் போது தேவையான பிடிமான திறன் கிடைக்கும். அப்புறம் கை நடுக்கும், நரம்பு பிரச்சனை, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ரெண்டாவது, ஃபிஸ்ட் எக்ஸசைஸ். விரல்களை மடிச்சு விரிக்கிறது தான் இந்த பயிற்சி. கை விரல்களை மடக்கும் போது கட்டை விரலானது மற்ற நான்கு விரல்களுக்கு மேலே இருக்கும்படி பார்த்துக்கணும். விரிக்கும் போது விரல்களுக்கு இடையே 2 இன்ச் இடைவெளி இருக்க வேண்டியது அவசியம். இப்படி விரிச்சு மடக்கிறதால பலன் முழுமையாக கிடைக்கும். இதுக்கான பலன் என்னன்னா, ரொம்ப நேரம் சிஸ்டம்ல உட்காந்துட்டு கீபோர்டை தட்டிட்டு இருக்கவங்க, மவுஸை பிடிச்சி அழுத்திட்டு இருக்கவங்க, இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக பார்க்குறவங்களுக்கு ஏற்படக்கூடிய வலி எல்லாமே சரியாகும். கை நரம்புகள் எல்லாமே தளர்ந்து போயிருக்கும் அவங்களுக்கு. இந்த பயிற்சி அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரதால அது எல்லாமே இறுகி இயல்பு நிலைக்கு வரும். மூணாவது, ஃபிங்கர் அண்ட் கிரிப்பர்ஸ். ஸோ இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடலான்னு இருந்தாலும் இந்த ஒரு பயிற்சியை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். கடைகளில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஹேண்ட் கிரிப்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பேர் பாடி பில்டிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுவாங்க. இது முக்கியமாக ஃபோர் ஆர்ம்ஸுக்கான ஒரு சூப்பரான எக்ஸசைஸ் தாங்க சொல்லணும். இதை ரெகுலராக பண்ணுறவங்க பண்ணுங்கள், இருந்தாலும் இது வரைக்கும் பண்ணாதவங்க கட்டாயமாக இந்த எக்ஸசைஸும் பண்ணுங்கள். இதோட ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய கைப்பிடிகளை அழுத்தி பிடிக்கிறது மூலயமா இந்த பயிற்சியை சுலபமாக செய்ய முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 10 முறை இது செய்யணும். ஆரம்ப கட்டத்தில் ரொம்பவே பிரஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் ஃபோர்ஸ் போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான எக்சர்சைஸ். இதுக்கான பலன்கள் என்னன்னா, முழங்கையும் விரல்களையும் இந்த பயிற்சி ரொம்பவே வலுவாக்கும். விரல்கள் வலிமையாகி கைகள் ரொம்பவே உறுதி பெறும். இதுக்கு அடுத்ததா புல்லிங் வித் ஃபிங்கர்ஸ். ஒரு துண்டோட உதவியோட செய்ய வேண்டிய பயிற்சி தாங்க இது. டேபிள் மேல ஒரு துண்டை விரிச்சு போட்டு கை விரல்களால துண்டோட நுனியில தொடங்கி சின்ன சின்னதா சுருக்கிற மாதிரி பிடிச்சுக்கணும். துண்டோட அளவு பெருசா இருக்கக்கூடிய பட்சத்துல அதிக நேரம் செய்யற மாதிரி இருக்கும். முழுவதுமா செஞ்சதும் முதல்ல இருந்து அதுக்கப்புறமா மறுபடியும் செய்யணும். குறைஞ்சபட்சம் 5 முறை இதை செஞ்சாலே போதும். இதுக்கான பலன்கள் என்னன்னா, கை விரல்களை நீட்டி மடக்கிறதால விரல்கள் வலுவாகும். பிடிமானத்துல பிரச்சனை இருக்கிறவங்க இதை அடிக்கடி செஞ்சுட்டு வரலாம். அடுத்ததா கிளாஸ் டச். கைகளை விரிச்சுக்கிட்டு விரல்களை உள்நோக்கி மடக்கணும். மடக்கும் போது விரலோட மேல் நுனி கீழ் நுனியை தொடுற மாதிரி இருக்கணும். பெருவிரலை மடக்க சிலர் சிரமப்படுவாங்க. அந்த விரலை எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மடக்கினாலே போதும். இதை செய்யும் போது உள்ளங்கை நல்லா விரிவடைஞ்சு அதில் லேசான வலி கூட ஏற்படும். அப்போதான் உங்களுக்கு முழு பலன் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இதோட பலன்கள் என்னென்னா, உள்ளங்கை அதுக்கப்புறம் விரல்களுக்கான பயிற்சி தாங்க இது. விரல்களை அதிகம் பயன்படுத்துறவங்க இதை செஞ்சால் விரலில் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், நரம்பு தளர்ச்சி இதிலிருந்து கூட உங்களை பாதுகாத்துக்கலாம். அடுத்ததா ரிஸ்ட் ஆக்டிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். கையில் மணிக்கட்டுக்கு மேலே உள்ளங்கையை கொஞ்சமாக தரையை நோக்கி தொங்க விடுங்க. சில வினாடிகள் கழித்து மேல் நோக்கி 90 டிகிரி கோணத்தில் நிமித்திடுங்க. இது போல 10 முறை நீங்கள் செய்யணும். அடுத்து கையை நேராக வச்சுக்கிட்டு விரல்களை உள்நோக்கி மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்ட உள்ளங்கையை மணிக்கட்டுக்கு 45 டிகிரி கோணத்தில் இருக்கிற மாதிரி வளைச்சிக்கோங்க. இதை 5 முறை செய்யணும். இதுக்கான பலன் என்னென்னா, மணிக்கட்டுக்கு இது ரொம்பவே நல்ல பயிற்சியாக இருக்குங்க. கம்ப்யூட்டரை அதிகமாக பயன்படுத்துகிறவங்க மணிக்கட்டில் வலி அப்புறம் மூட்டு வீக்கம் பாதிப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க கட்டாயம் இந்த பயிற்சியை செய்யறது மூலமா சீக்கிரத்திலே குணப்படுத்தலாம். அடுத்ததா ரிஸ்ட் ஃப்ளக்சேஷன் ஸ்ட்ரெச் வித் த பாட்டில். அதாவது பாட்டில் இல்லைன்னா டம்ளரோட இது மாதிரி ஏதாவது ஒரு பொருளோட உதவியோட இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம். டம்ளரோட பின்பகுதி விரல்களுக்கு அருகில் இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு மணிக்கட்டை மேல் நோக்கி மடக்கும். இந்த பயிற்சியை அப்படியே கீழ் நோக்கி செய்யணும். தரையை நோக்கி கை விரல்களும் டம்ளரோட வாய்ப்பகுதியும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கான பலன்கள் என்னன்னா, கைகளில் இருக்கக்கூடிய தசைகளுக்கும் மணிக்கட்டுக்கும் இது ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்கு. சிலருக்கு ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருக்கிறது, உள்ளங்கையில் குத்துறது, இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனை வந்து இதை செய்யறது மூலியமா சீக்கிரத்தில் சரியாகும். இது மூலியமா ரத்த ஓட்டமும் ரொம்பவே சீராக இருக்கும். அடுத்ததா பிஞ்ச் ஸ்ட்ரென்தனிங். ஒரு ஸ்ட்ரெச் பால் இருக்கு இல்லையா, சின்ன வகை ஸ்ட்ரெச் பாலை எடுத்து இந்த பயிற்சியை செய்யலாம். விரல்களுக்கு அழுத்தம் கொடுத்து பந்தை அழுத்தணும். கட்ட விரல் அதுக்கப்புறம் ஆள்காட்டு விரலால் பந்தை கிள்ளுற மாதிரி பிடிச்சிக்கணும். இப்போ விரல்களுக்கு கொடுத்த அழுத்தத்தை விலக்கிக்கலாம், ஆனால் விரல்கள் பந்தை ஒட்டினா மாதிரி இருக்கணும். ஒரு முறை செஞ்சதும் ரிலாக்ஸ் செஞ்சுட்டு மீண்டும் இந்த பயிற்சியை செய்யலாம். இப்படி 5 முறை நீங்கள் செய்யணும். முதல்ல செய்யும் போது விரல்களுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நேரமும் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அதிக நேரமும் எடுத்துக்கலாம். நல்லா பழகினதுக்கு அப்புறமா அதிக அழுத்தம் கொடுத்து இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம். இதுக்கான பலன்கள்
காரணங்கள் என்னன்னா, கைகள் வலுவில்லாமல் இருக்கிறது காரணமா பொருள்கள் அதிக நேரம் சில பேர் பிடிக்க முடியாம திணறுவாங்க. சில பேரால ஒரு சின்ன பொருளை கூட சரியா தூக்க முடியாது, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த பயிற்சி நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது மூலமா உங்களோட விரல் தசைகள் எல்லாமே இறுகி விரல்கள் நல்லா வலுப்பெறும். ஸோ இந்த வீடியோல நாம பார்த்த இந்த பயிற்சிகள் எல்லாமே பொதுவாக கை விரல் நடுக்கும், அதுக்கப்புறம் வந்து கைகளால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல, இல்லை ஏதாச்சும் வேலை செஞ்சா கூட கை நடுங்குது, அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த உடற்பயிற்சிகள் எல்லாமே ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடியதுதான். முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள்னு பார்க்க போனா, சாதாரண ஒரு ஸ்பாஞ்ச் பால்னு சொல்லலாம், அது மினிமம் ஒரு 20 ரூபாயில இருந்து 30 ரூபாய்க்கு கிடைக்கும். நல்ல குவாலிட்டியான பாலா வாங்கிக்கோங்க, இதை வச்சு நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். ரெண்டாவதா தேவைப்படுறது ஒரு சாதாரண ஹேண்ட் கிரிப்பர், இதுவும் நல்ல குவாலிட்டியா பாத்தீங்கன்னா 50 ரூபா 100 ரூபா வரைக்கும் கிடைக்குது. குவாலிட்டி கம்மியா பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபா அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு. நீங்க நல்லதா வாங்கி பயன்படுத்தி, ஏன்னா நானும் இது மாதிரி குவாலிட்டி கம்மியா ஒரு சிலதை வாங்கி பயன்படுத்திருக்கேன். சீக்கிரத்திலே அது உடஞ்சிருது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து யூஸ் பண்றோமோ ஒரு மாசம் இல்ல ஒரு 3 மாசத்துல உடஞ்சிருது. நீங்க கிரிப் இருக்க மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஹேண்ட் கிரிப்பர் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா அது கொஞ்சமாவது லைஃப் வரும். அதே மாதிரி இந்த பாலை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ், நான் சொன்னது வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறது தான், நிறைய பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அப்புறம் வந்து கைகளில் சரியான வலிமை இல்லை, அதுக்கப்புறம் எந்த ஒரு பொருளையுமே ஒழுங்கா பிடிக்க முடியலன்னு சொல்றவங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் தான் நான் சொன்னது. ரொம்பவே சுலபமான பயிற்சிகள் நான் சொன்ன இந்த எல்லா பயிற்சிகளும் கட்டாயமா நீங்க இதை ரெகுலரா செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கை நடுக்கம், அப்புறம் கைகளை சுத்தி வரக்கூடிய வலி, இது எல்லாமே சீக்கிரத்துல குணமாயிடும். ஸோ நம்ம வீடியோல நாம ரொம்பவே சிம்பிளான எக்ஸசைஸ் நிறைய சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து ப்ரோ நீங்க ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸா சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து இந்த எக்ஸசைஸ வந்து நீங்க வந்து வீடியோவா போடுறது ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ, அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு. வீடியோவா போடலாம் ப்ரோ, அது மாதிரி நிறைய பொருட்கள் நமக்கு கிடைக்க மாட்டேது, சில விஷயங்களை வந்து நம்ம பண்ண முடியல, அதனால மட்டும்தான் நம்ம வந்து நிறைய இதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு இமேஜஸ் கரெக்டான இமேஜஸ் மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணி அதை ஒரு வீடியோவா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பா வீடியோவா கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை வந்து வீடியோவா கொண்டு வரதுக்கு நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இனிமேல் இது மாதிரியான நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு திரும்பவும் சொல்லிக்கிறேன், நம்ம சேனல்ல டெய்லி ஒவ்வொரு வீடியோஸ் வரது தெரியல, நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல்ல டெய்லி சேர்ந்துகிட்டே வராங்க. இருந்தாலும் டெய்லி வீடியோஸ் வரது அவங்களுக்கு தெரியாத காரணத்தால ஒரு சில வீடியோஸ் மட்டும் தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் போகுதுன்னு நினைக்கிறேன். யூடியூப் சார்பா நிறைய நோட்டிபிகேஷனும் போகலன்னு சொல்லிட்டு ஒரு சில இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்றாங்க, அதுவும் என்னன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சேனல்ல வந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே டெய்லி நைட்ல 8 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து கட்டாயமா தெரியணுன்றதுக்காக தான் நம்ம வந்து ப்ரீமியர்னு சொல்லக்கூடிய ஒரு வித லைவ் போடுறோம். அதனால வந்து நம்ம சேனல் உள்ள வரும்போதே அவங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் மாதிரி டெய்லி காட்ட ஆரம்பிச்சிடும் நம்ம என்ன வீடியோ போட போறோம்னு சொல்லிட்டு. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கட்டாயமா நீங்க பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய வீடியோ இருந்ததுன்னா நீங்க வந்து ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கலாம், அங்க வந்து செட் ரிமைண்டர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இல்ல அப்படின்னாலும் நீங்க ஷார்ப்பா நைட்ல 8 மணிக்கு இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும், நீங்க அந்த நேரத்துல கூட பாத்துக்கலாம். அதனால நம்ம வந்து கட்டாயமா முடிஞ்ச அளவுக்கு இன்னும் என்னென்ன நம்ம சேனல்ல வந்து மேம்படுத்த முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் நம்ம சேனல்ல வந்து 50,000 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ண போறோம். அப்போ வந்து நான் கண்டிப்பா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த எல்லா உடற்பயிற்சிகளும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.